के भावा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई டோக்கியோ ஒலிம்பிக் தொடரின் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 87.58 மீட்டர் தூரம் எறிந்து முதல் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். 12 போட்டியாளர்களை எதிர்த்து களமிறங்கிய நீரஜ் சோப்ரா 6 முறைகளில் அதிகபட்சமாக 87.58 மீட்டர் தூரம் வீசி தங்கம் வென்றார். தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பங்கேற்ற முதல் போட்டியிலேயே தங்கம் வென்று இதற்கு முன் இல்லாத வெற்றியை நீரஜ் சோப்ரா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் வரலாறு எழுதப்பட்டுள்ளது என்றும், நீரஜ் சோப்ராவின் சாதனை எக்காலமும் நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார். 120 ஆண்டு காலமாக ஒலிம்பிக் தடகள போட்டியில் பதக்கம் வெல்லாத குறை நீங்கியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஹரியானா பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு ஹரியானா மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் 6 கோடி ரூபாய் பணம், குரூப் 1 பிரிவில் அரசு வேலை, மானிய விலையில் வீட்டுமனை, பஞ்சகுலாவில் அமையவுள்ள தடகள வீரர் வீராங்கனைகளுக்கான மையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார் என அறிவித்துள்ளார். அதேபோல் பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் 2 கோடி ரூபாய், இந்திய கிரிக்கெட் வாரியம் 1 கோடி ரூபாய், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 1 கோடி ரூபாய், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பரிசு தொகை என பரிசு மழை கொட்டுகிறது. இந்திய ராணுவத்தின் ராஜ்புட்டானா ரைபிள்ஸ் 4வது படைப்பிரிவில் சுபேதார் மேஜராக இருக்கும் நீரஜ் சோப்ரா காமன்வெல்த், ஆசிய சாம்பியன்ஷிப், ஒலிம்பிக் என மும்முனை போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற சிறப்பையும் பெற்றார். நீரஜ் சோப்ராவின் வெற்றியை தொடர்ந்து அவரது சொந்த ஊரான ஹரியானா மாநிலம் பனிப்பட்டில் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.